ஹாய் வணக்கம், இட்ஸ் டெய்லி கிச்சன்ஸ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரால் கிரேவி நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். சாரி ஃபார் டிலே போஸ்டிங். ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். இது எனக்கு அம்மா சொல்லிக் கொடுத்தது, அம்மாவுக்கு பாட்டி சொல்லிக் கொடுத்தது, அது போல தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இந்த பேஸ்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு மூணு பூண்டு அதாவது முழுசாக உரிக்காமல் கொஞ்சமாக உரித்து ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது போலவே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த ரால் கிரேவியில் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுவாங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது சாதத்துக்கூட பசஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தது போல் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஸ்லைட்லி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான் அதில் போடுங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு போடுங்க. ஏன்னா இது குட்டையில் வளர்க்குற ரால், அதனால் தண்ணி ஆட்டோமேட்டிக்லி அதுலேருந்து வரும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டிங்கனாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். வீடே கம கமன் வாசனையாக இருக்கும். நீங்கள் ப்ரான் மட்டும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கம்ப்ளீட்டும் மாறிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெடி ஆகிடும். சர்வ் பண்ண போகிற டயத்தில் கொத்தமல்லி தூவிடுங்க. பெப்பர் இருந்தாலும் மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டை பட்டிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கடாயிலேருந்து இந்த கிரேவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.